கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேசம் முழுவதையும் உலகத்தையும் அச்சுறுத்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய கொள்ளை நோய் பாதை இந்த நாட்களிலே நம்முடைய நலம் காக்க, பிறர் நலம் பேண நாம் தனித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுரையின்படி வெளிப்பாயிருங்கள், விலகி இருங்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்கள். சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலை மாறும். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இது நமக்கு ஒரு ஜப ஆராதனையாகவே இருக்க போகிறது. நாம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள சகல பரிசுத்தவான்களும் இந்த நாட்களில் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நீங்களும் ஜப சங்கிலியிலே மிக உற்சாகமாக இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார். நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உமை நன்றியோடு 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 நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் சகல பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சிகளுக்காக, ஆண்டவரே உலகம் முழுவதும் நடைபெறுகிற சகல பரிசுத்தவான்களின் கூடுகைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் இன்னும் அநேக தேசங்களிலும் இந்த கர்த்தருடைய நாளிலே சபையாக கூடி வந்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ராஜா, அன்றைக்கு அன்பின் சீஷன் யோவான் பத்மத்தீவிலே தனித்து சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கர்த்தருடைய நாளிலுமே நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, ஆண்டவரே அன்பாய் உம்முடைய சமூகத்தை அவனுக்கு கட்டளை இட்டீர் ஐயா. நீர் அவனில் அன்பாயிருந்த உண்மை அவனுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று தெரியாமல் ஆண்டவரே அந்த பத்ம தீவியில் அடுத்து என்ன என்ற கேள்வியோடு யோவான் இருக்கும்போது, சபை பால் கடிக்கப்பட்டு வருகிறதே என்ற வேதனையோடு யோவான் நம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் தரிசனமாகி ஆண்டவர் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர் ஐயா. நானே அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறேன், நானே துவக்கமும் முடியுமா இருக்கேன், பயப்படாதே என்று சொன்னீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கே உம்முடைய உண்மை நோக்கி பார்க்கிறாளோ, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாளோ, அப்போ அங்கெல்லாம் தயவாக உம்முடைய சமூகத்தை கட்டளையிட ஆண்டவரே, ஆண்டவரே சாட்சிகள் எழும்பட்ட ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இடங்களில் உம்முடைய திவ்ய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும் ஆண்டவர். உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு தரிசனத்தை தாரும் ஆண்டவர். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பேற்று நடத்தும் ஐயா. ஓ, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணருங்கள். அறை வீட்டை பூட்டி கொள்ளுங்கள். எந்த இடையூறும் வராதபடிக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் சமூகம் உங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை நம்முடைய பாஸ்டர்மா நமக்காக பாடுவார்கள். அவளோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் இந்த பாடல் வேளையை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவார். அவருடைய சமூகத்தாலே நம்மை திருப்தி ஆக்குவார். அவர் செட்டுகளின் நிழல் நம் மேல் இருக்க உதவி செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியாய், கர்த்தர் இப்படியாக நமக்கு ஒரு
ஒரு வழியை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்துருக்கிறபடியினால் உண்மையாய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வேளையிலேயும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடி தேவ சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வோமாக. பாதுகாக்கும் கண்மலை நிழலே, பொன்னொழி தேவ நிழலே, என்னை தொடரும் என்மேல் படரும் இயேசுவின் ஜீவ நிழலே. இந்த நிழலுக்குள்ளாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் வைத்துக் கொள்வாராக. பாடுவோமா? வழி நடத்துவார் பலரும்.
செட்டுகளின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அந்த ஜீவ நிழல் நம்ம எப்போதும் நம்மை மறைத்து கொண்டே இருக்கிற அந்த நிழலுக்குள்ளாகவே நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறபடியினால கர்த்தரை நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்திரிப்போம். இப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இந்த தீங்கும் தீண்டாது. மாறாதும் கிருபை, மலைகள்
காத்து கொண்டீர், அடைத்து சீத்து கொண்டீர், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ மாடுவாது, தீங்கோ தீங்காது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ மாடுவாது, இன்னும் தீங்கோ தீங்காது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதினவர், இம்மட்டுமாய் காத்தவர் இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட, ஹாலலூயா, எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாய் இருந்தாலும் அவனை விட, இந்த காலகட்டத்தில் ஹாலலூயா நாம் பயப்படுகிற அவனை விட, என் தேவன் பெரியவரே, என் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர். ஹாலலூயா, நம்முடைய தேவனுடைய வல்லமை, நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு, ஹாலலூயா, பாதுகாக்கும் கரம், செட்டை நம்ம எப்போதும் மூடிக்கொள்ளும். ஹாலலூயா, நன்றி 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 நன்றி. ஹாலலூயா, வியாதியினுடைய வல்லமை அல்ல, நம்முடைய தேவனுடைய வல்லமை பெரியது. ஹாலலூயா, பாடுவோமா சுபாசத்தோடு. ஹாலலூயா, இருக்கும் அவனை விட, என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட, என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், பெரியனும் அணுகாது, இந்த தீங்கும் தீங்காது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனியும் அணுகாது, இந்த தீங்கும் தீங்காது. ஹல்லேலூயா, ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் ஆமேன். ஹல்லேலூயா, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் உன் கேடகம், அவரே உனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நாம் கர்த்தரை நம்புகிற வேளையில் அவர் நம்முடைய துணை, அவர் நம்முடைய கேடகம். ஹல்லேலூயா. Thank you.
அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. ஹாலேலூயா. உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் எஞ்சமனை மறப்பது இல்லை, அவர் எஞ்சமனை மறப்பது இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசத்தோடு ஹாலேலூயா. நன்றியோடு ஒரு தெய்வ சமூகத்தில் இப்படி ஒரு தேவன், நம்மை மறக்காத ஒரு தேவன், நம்மை உள்ள கையில வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடினால இந்த ஒரு முறை ஹாலேலூயா இந்த நம்ம பாடுவோமா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு மறைவிடமாய் இருக்கிற தேவன், நமக்கு தஞ்சமாய் இருக்கிற தேவன், நீரே என் தஞ்சம் ஆண்டவரே. இந்த ஆபத்து காலத்துல ஆண்டவரே, நீர் என் தஞ்சமாய் இருக்கிற கத்தாவே. ஆங்ஸைட்டிஸ் நிறைந்து இருக்கிற அந்த காலத்துல ஆண்டவர், நீர் என் தஞ்சமாய் இருக்கிறீர், நீர் என்னுடைய சமாதானமாய் இருக்கிறீர், நீர் என் நம்பிக்கையாய் இருக்கிறீர், நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கத்தா ஹல்லேலூயா அதை அறிக்கையிட்டு நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் நம்மை துதித்து கொண்டே இருப்பையா, எப்போதும் நம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எப்போதும் உம்முடைய செட்டுகளின் மறைவிலேயே கத்தாவே பாதுகாப்பாக இருப்பேன் ஆண்டவரே. நாம் பாடுவோம் ஹல்லேலூயா, நீரே என் தஞ்சம். Yeah.
கிருபர். ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த ஒரு முறை கூட பாடுவோமா? ஹாலேலூயா.
கர்த்தருக்கு கொடுக்கிற நல்ல ஆராதனை வேலைக்காக நம்ம எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட். ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் தொலைபேசியிலே பேசிக்கொள்ள, வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை, படங்களை அனுப்ப கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபையில் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. ஒன்று குவாலிட்டி ஷேர்ஸ், இன்னொன்று காமேல் கிட்ஸ் கார்னர். இந்த குவாலிட்டி ஷேர் நம்முடைய ஒரு அஃபிஷியல் குரூப். வாட்ஸ்அப் பயன்படுத்துகிற எல்லா விசுவாசிகளும் அதில் ஏறத்தாழ இணைந்து விட்டீர்கள் என்று நம்புகிறோம். நம்முடைய சபையின் பக்தி விருத்திக்காக, தகவல் பரிமாற்றத்துக்காக அந்த குழு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த குழுவின் மூலமாக நம்முடைய சபை காரியங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து வருகிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதில் இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்த யாராகிலும் அதில் உறுப்பினராக இல்லாவிட்டால், ஒன்று அவர்கள் அதில் இணையும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஒருவேளை அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட திறன் பேசி இல்லை, இணையக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இருக்குமானால், கேஸில் வருகின்ற சபை சம்பந்தமான தகவல்களை அவர்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய ஒரு ஆலோசனையின்படி 24 மணி நேரம் ஒரு சங்கிலி ஜபம் நாம் ஏற்பாடு பண்ணினோம். சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து ஞாயிறு காலை 8 மணி வரைக்கும் அநேகர் மிக உற்சாகமாக முன்வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்று கூட எடுத்து ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு. கர்த்தருக்கு சித்தமான அநேக காரியங்களுக்காக இந்த நாட்களிலே குறிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஜப குறிப்புகளோடு கூட மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஜப வேளையை கர்த்தர் நமக்கு சீக்கிரத்திலே கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்க வேண்டிய அநேக காரியங்கள், குறிப்பாக இந்த நாட்களிலே ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அநேகர் அதனாலே மனம் அடிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, அதை நம்பியிருக்கிற குடும்பம் நடத்தால என்ன செய்ய முடியும், இனி வாழ்வா சாவா என்ற நிலைக்கு கூட சிலர் தள்ளப்படுவார். நாம் தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த ஜப குறிப்புகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நாம் ஒன்று இணைந்து ஜபிப்போம். அது மாத்திரமல்ல, எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை, உங்கள் பாஸ்டர்மாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களோடு கூட பேசுவது, உங்களை விசாரிப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் ஒருவேளை அடிக்கடி ஃபோன் பண்ணால் ஐயாவுக்கு தொந்தரவு, அம்மாவுக்கு தொந்தரவுலாம் நினைக்க வேண்டாம். நீங்களும் ஃபோன் பண்ணி எங்களோடு கூட பேசலாம், அது மகிழ்ச்சியாக இருக்கும். வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அம்மாவுக்கு, அம்மா வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க, நீங்கள் செய்திகளை அனுப்பலாம். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒரு தொடர்பாக இருக்கும். இந்த சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்காது. இன்றைக்கே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லுவாரானால் நின்று போய்விடும். பெருமையான பாஸ்டர்மா பாடும்போது ஒரு சின்ன நுண்கிருமி, நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாத ஒரு கொரோனா உலகத்தில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னால்,
கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தேவன் எவ்வளோ கம்பேர் பண்ண முடியுமா அந்த நுண்கிருமியும் தேவனையும்? ஓ ஹல்லேலூயா! இந்த நுண்கிருமியையும் தேவனையும் கம்பேர் பண்ண முடியுமா? நாம் அந்த தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். பிரியமானவர்கள், இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பிரதம அமைச்சர், நம்முடைய மாநில முதலமைச்சர் மற்றும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் நமக்கு என்ன ஆலோசனைகள் கட்டளைகள் சொல்லுகிறார்களோ அவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடங்குங்கள், நடங்கள், இப்படி நடப்பீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரத்தில் அவர்களே இந்த சூழ்நிலை மாறிவிட்டது, எல்லாரும் விடுதலையோடு நீங்கள் கடைக்கு போகலாம், வெளியே போகலாம், ஊருக்கு போகலாம் என்ற தகவலை நமக்கு கொடுப்பார்கள். அதற்காக நம்ம ஜெபித்துக்கொள்வோம். அந்த நாள் மட்டுமாக பிரியமானவர்களே, அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இருந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு தேவ சமூகத்தை உணர்ந்து கொண்டு பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழித்து நல்ல மகிழ்ச்சியாக இருங்கள். அதிகமாக ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போதும் கூட இந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை பேர் பேராக அந்த பட்டியல் என்னுடைய கரங்களில் கிடைக்கவில்லை. இந்த வாரம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற கணவன் மனைவி, இந்த வாரம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜெபநிலையில் இருங்க. நாங்கள் உங்களை வாழ்த்தி பாடி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் இங்கே வாழ்த்தி பாடும்போது உண்மையாகவே அந்த வாழ்த்துதல் அந்த மே காட் பிளஸ் யூ என்று பாஸ்டர்மா, பிரதர் யுவராஜ் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது உண்மையாகவே காட் வில் ஷுவர்லி பிளஸ் யூ, வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ, காட் வில் ஷுவர்லி பிளஸ் யூ. அவங்க வாழ்த்து பாடல் பாடின பிறகு இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். Be the Lord God bless you. Be the Lord God bless you. Be the Lord God bless you, O believer. Be the Lord God bless you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear believer. Happy long life to you. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாய் தனித்தனியாய் ஆண்டவரே குடும்பமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டையா, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை உடைய கிருபை உடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளே நிறைவாய் நிறைவாய் கட்டளையிட ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சபைக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் மகிமையான ஆசீர்வாதமான பாத்திரங்களை காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு ஜப ஆராதனை என்றே இதை வைத்துக்கொள்வோம். இது ஜப ஆராதனை தான், நம்ம எல்லோரும் ஜபிக்கத்தான் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வேளையில் அருமையான சிஸ்டர் அர்சலாவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவள் சீக்கிரத்திலே ஆராதனையில் வந்து பங்கு பெறுவார்கள். நம்ம அருமையான நம்புறத லியோ, அவங்க இன்னும் சற்று வேதனைப்படுகிறார்கள். கர்த்தர் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பிரதர் லியோவுக்கு கொடுக்க வேண்டும். பிரதர் லியோக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய உறவுகள் வெளியூரில் இருக்கிறாங்க, அந்த இடங்களிலேயும் இப்படிப்பட்ட கொரோனா தாக்கம் அதை குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். அவர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இங்கே இருக்கிறவருடைய உறவினர்களுக்கும் நல்ல ஒரு சமாதானத்தையும் தைரியத்தையும் கொடுக்கணும், நல்ல தொடர்பை உண்டாக்கணும்.
கர்த்தருக்கு சித்தமானால் போக்குவரத்தெல்லாம் சீராகி ஒருவரை சந்தித்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்க வேண்டும். இந்த வேளையிலே அமெரிக்காவில் இருக்கிற சிஸ்டர் சாந்திக்காக, அரவிந்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே போல் நம்ம அரபு நாட்டில் இருக்கிற அருமையான தம்பி ஆனந்தோடைய மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. ஆனந்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சிஸ்டர் ஓமிகாவுடைய சகோதரி அவங்களும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். வெளியூரில் இருக்கிற தம்பி கானுவுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்கள் அருமையான சிஸ்டர் மம்தா அவங்க பிரசவத்துக்காக சொந்த ஊர் போய் இருக்கிறாங்க. அந்த பகுதியிலையும் கர்த்தர்தான் அந்த மகளையும் இரத்தத்துக்குள்ளாக வைத்து காத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெளியூரில் இருக்கிற தம்பி கிறிஸ்டிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் குடும்பத்துக்காக தம்பி எமிலுக்காக சிஸ்டர் சோஃபியாவுடைய சகோதரர் சாலமோனுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை வேறு பெயர்கள் நான் விடுபட்டிருந்தாலும் அவர்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய உறவினர்கள் யாராகிலும் வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாட்டிலே இருப்பார்கள் என்றால் அவர்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து இந்த ரெண்டு குறிப்புக்காக, விசேஷமாக பிரதர் லியோவுக்காகவும் வெளி மாநிலங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிறவருடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஷால் வி ஆல் ப்ரே ஃபார் பிரதர் லியோ அண்ட் ஆல்சோ ஃபார் அவர் டியர் ஒன்ஸ் தோஸ் ஹூ ஆர் அப்ராட் ஆர் தோஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஷால் வி ஜஸ்ட் கமிட் தம் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் வி ப்ரே டுகெதர். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ரெண்டு குறிப்புக்காக பாஸ்டர்மா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான சகோதரன் லியோக்காக நாங்களும் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, எப்படி ஆகிலும் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை ஆண்டவரே இயேசு அந்த ரணத்தை சீக்கிரமாய் கர்த்தரீர் ஆற பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கால்களின் நல்ல சுகத்தை, அந்த காலையை நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, மகனுக்கு தாவின சுகம் ஆண்டவரே முழுதுமாய் கிடைக்க கூடாதபடி இருக்கிற என்ன தடையாயிருக்குமானாலும் கர்த்தருடைய நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு அகற்றுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அகற்றி போடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் இறக்க செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மகனுக்கு நல்ல கர்த்தாவே ஆரோக்கியத்தை கட்டளை இடுங்க. அந்த இடத்துல நல்ல பிளட் ஃப்ளோ ஆக சீக்கிரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே பூரண சுகத்தை மகன் அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்பொழுது மகனை பலப்படுத்துங்க ஐயா. உங்களுடைய டச் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு தொடுதல் ஐயா. உங்களை கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஜபிக்கிறோம். நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க மகனை, தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, பூரண விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆச்சரியமான விதத்தில் கர்த்தாவே ஆண்டவரே டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுத்தக்கதான விதத்தில் ஆண்டவரே ஒரு அருமையான விடுதலை கர்த்தாவே கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகம், ஆரோக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே. பூரண ஆரோக்கியம், பூரண ஆரோக்கியம். தன்னுடைய கடமைகளை செய்யும்படியாய் கர்த்தாவே எல்லா காரியங்களிலேயும் கர்த்தா ஒரு விடுதலையை மகன் உணர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்த கொட்டைகளாக மறைத்துக் கொள்ளும் சட்டையின் மறைவிலேயே வைங்க ஆண்டவரே. அப்படியே கத்தாவே வெளியூர்களில் இருக்கிற, வெளியின் மாநிலங்களில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த விளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பெயரும் ஆண்டவரே இப்படி நாங்கள் ஆண்டவரே கத்தாவே சொல்லி ஐயா தேவ சமூகத்தில் கத்தாவை நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இறக்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எப்படி ஆகிலும் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கு என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஏசு ஒவ்வொரு கத்தாவே கண்ட்ரிஸில் ஆண்டவரே இதனுடைய அகரம் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனாலும் தகப்ப நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மறைவிடமாய் இருக்கிறீர் ஆண்டவர. நீர் கத்தாவை புகலிடமாய் இருக்கிறீர் ஆண்டவர. கத்தாவே எங்களிலே ஆண்டவரே இருக்கிறவர் ஐயா, எங்கள் தேவன் ஆண்டவரே. உண்மையாக இந்த எல்லா காரியங்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எங்கள் சத்துருக்கு விரோதமாய் ஆண்டவர ஏசப்பா நீர் கத்தா பெரியவராய் இருக்கிறீர், பெரியவராய் இருக்கிறீர். விசுவாசத்தோடு கத்தாவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீங்கை காணவே கூடாது. தேவன் எல்லாம் சந்திங்க, அவங்க இருக்கிற இடங்களில் அவருடைய தேவை ஒன்று குறைபடக்கூடாது கத்தா. நல்ல பாதுகாப்பையும் எந்த பயமும் விக்கிரமும் இராதபடி காண்டவர் பிள்ளைகளை வேலை அடைத்து காத்து கொள்ளுங்க. நல்ல செய்திகளை நாங்கள் அவரிடத்திலிருந்து சீக்கிரமாக கேட்க கத்தர் உதவி செய்யுங்க. எப்படி ஆகிலும் தடைகள் அகன்று போக வேணும் ஐயா, தடைகள் அகன்று போக வேணும் கத்தாவே. ஒரு ஒரு சந்தித்து கத்தருக்குள்ளாய் கத்தாவே நாங்கள் மகிழ கத்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இன்னும் ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசிகள் எந்த விதத்திலேயும் இந்த சூழ்நிலையில் ஒரு பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது. அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம் என்று கலங்குகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று வார்த்தை சொல்லுகிறது. குறிப்பாக நம்முடைய விசுவாசிகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். வேலை இழப்பினாலோ சம்பளம் பிடிப்பினாலோ ஒருவேளை தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையினாலோ கடைகளை திறக்க முடியலை, ஃபேக்ட்ரிஸ் நடத்த முடியலை, இந்த எந்த சூழ்நிலையினாலும் ஒரு பொருளாதார இழப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக அதற்காக பிரதர் யுவராஜ் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்திலே கூடி நிற்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்கிற அப்பா ஸ்தோத்திர வேலைக்காரர்களாக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்காக உம்முடைய கருத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தாமே ஆண்டவரே ஒரு நன்மையும் ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைவு பட விடாதிருப்பீராக ஆண்டவரே. சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்திலே ஆண்டவரே, இந்த அப்பா நெருக்கடியான காலத்திலே கர்த்தரே எங்களை போஷித்தார் என்று நாங்கள் சாட்சியாய் சொல்லும்படியாய் நீர் எழுப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கிருபை இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. அப்பா வேலையின்மையினாலோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், தொழில் செய்யாததினாலோ எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ரட்சணம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கருத்திலிருந்து ஒவ்வொரு காரியமும் வரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே நன்மை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்வீராக ஆண்டவரே. இதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, வனாந்திரத்திலே இஸ்ரவேலர்களை போஷித்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இந்த வனாந்திரமான சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய மன்னாவை கொண்டு போஷிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. இன்னொரு ஜெப குறிப்புக்காகவும் நாம் ஜெபிக்க ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவுகிறார். இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறோம், எங்கேயும் வெளியே போக முடியலை, தேவையான பொருட்களை உடனே உடனே விரும்பி வாங்க முடியலை, உறவினர்கள் வெளியூரில் இருக்கிறாங்க, உடனே போக வர முடியாது என்ற ஒரு மனநிலையில் ஒரு பாரம், அடுத்தால வேலை வாய்ப்பு என்ன ஆகுமோ, எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் என்ற ஒரு ஏக்கம், இந்த வியாதி பலவீனம், இந்த கொரோனா நம்மையும் தாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மனநிலையில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரீரம் பாதிக்கப்படுவதை விட, பொருளாதார நெருக்கடியினால் உள்ள பாதிப்பை விட, மனநிலையில் அநேக வீடுகள், மிக சிறிய அளவிலான வீடு, அந்த நாலு சுவருக்குள்ளேயே கணவன் மனைவி பிள்ளைகள், வெளியே போக முடியலை, பயம், யாரையும் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பார்த்து பேச முடியலை, நண்பர்களை போய் சந்திக்க முடியலை, எப்போதும் ஒரு பயம் எனக்கு வந்துடுமோ, கொஞ்சம் தொண்டை கட்டணுன்னே ஒரு பயம், ஒரு தும்மல் தும்மிட்டா பயம், ஒரு பயத்தின் ஆவிக்குள்ளாக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். நம்ம இதற்காக எல்லோரும் உங்கள் வீட்டில் எல்லோரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவை எந்த விதத்தில் நம்முடைய மனம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் பர்சனாலிட்டி, அவர் சைக்கி ஷுட் நாட் பி அஃபெக்ட். அவர் சைக்கி ஷுட் நாட் பி அஃபெக்ட்.
என் ஆத்மா சோர்ந்து போகிறது, என் ஆத்மா எனக்குள் தியங்குகிறது, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, என் ஆத்மா எனக்கு கசப்பாக இருக்கிறது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு, என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புகிறது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவர் என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பானவர், என் முகத்துக்கு ரட்சிப்பானவர், என் ஆத்மாவை பலப்படுத்துகிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய். ஓ ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. கர்த்தர் ஆத்மா கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஓர் அரபாஷன மாரபாரபாதீர், அவர் என் ஆத்மாவை தேற்றி, He restoreth my soul, He comforteth my soul. என் ஆத்மாவை தேற்றட்டும். ஒரு நல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாலிட்டி. ஓர் அரபாஷன மாரபாரபாஷனமா, உரியன மாறபாரபார பாஷனமாலவா. என் வினேசுவே, ஒருவருடைய மனநிலையாகிலும் சோர்ந்து போக விடாதே. சோர்ந்துபவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய பலத்தினாலே இடைகட்டுங்க ஆண்டவரே. சோர்ந்து போக விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, துவண்டு போக விடாதீங்க ஆண்டவரே. வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாட்களும் நேரமும் மிக மகிழ்ச்சியான நேரமாய். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜப பாரத்தை தவிர எந்த பாரமும் அவர்களை அழுத்த விடாதீங்க ஆண்டவர். எங்கள் ஃப்யூச்சர் உம்முடைய ரைட் ஹேண்டில் இருக்கு ஐயா, எங்களுடைய டுமாரோ உம்முடைய ரைட் ஹேண்டில் இருக்கு ஆண்டவரே. நடத்துவீர் ஐயா, நடத்துவீர் ஆண்டவர். அதிசயத்தை காண பண்ணுவீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டொன்னை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு அறிவித்தது போல இன்றைக்கு இது ஒரு ஜப ஆராதனையாகவே இருக்கும். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார். நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய், நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய், யூ ஷல் பிளாசம் லைக் லில்லி. கண்டிப்பாக இந்த நிலை
தொடராது கர்த்தர் வாதையை நிறுத்துவார். கர்த்தரை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மலர்ச்சியை கட்டளையிடுவார். தேசம் செழிக்கும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உலகம் முழுவதும் தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். இதை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காணொளி காட்சி மூலமாக, சின்ன வீடியோ கிளிப்பிங் மூலமாக கடந்த நாட்களில் சில செய்திகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன். அதில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஏசாயா 50:15 உங்களோடு கூட பேசினேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலம், டேஸ் ஆஃப் ட்ரபுள், ஒரு இக்கட்டின் காலம், நெருக்கத்தின் காலம், இப்படிப்பட்ட காலங்கள் நடுவே வருவது உண்டு. நோவாவினுடைய காலத்திலே உலகம் முழுவதும் ஒரு பிரளயம் வந்தது. அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய நாட்களிலே எகிப்திலே வனாந்திரத்திலே பல முறை கொள்ளை நோய்கள், பிளேக்ஸ், பெஸ்டிலன்ஸ் வந்தது. தாவீதினுடைய நாட்களிலே வந்திருக்கிறது. அப்போஸ்தலருடைய காலத்திலே வந்திருக்கிறது. இந்த 2000 வரலாற்றில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், பிளேக்ஸ் வந்திருக்கிறது. பேண்டமிக் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உலகம் முழுவதையும் அச்சுறுத்தக்கூடிய, உரைய வைக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோய். ஒரு ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். நான் முன்பு சொன்னது போல் ஒரு நுண் கிருமி, கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு நுண் கிருமி உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்குமே ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எப்பேற்பட்ட விடுதலையை, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, ஒரு ஆபத்து காலம், ஒரு நெருக்கமான காலம். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படி கூப்பிட வேண்டுமாம்? அதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. இரண்டு காரியங்கள், ஸ்தோத்திர பலியிட்டு. நல்ல ஆண்டவரை விடுதலையோடு கூட ஸ்தோத்திரித்து, நல்ல ஸ்தோத்திர ஜபத்தினாலே நிரப்பி, போது ஒரு வேதனையான, ஒரு பயமான, ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஒரு துதியினாலே நிரம்பி இருப்போமேயானால், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார். அங்கே நாம் வாசித்தோம், ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அந்த சிறிய காணொளி காட்சியிலே நான் உங்களோடு கூட சொன்னேன், அந்த பொருத்தனைகளை செலுத்தி என்பது கன்ஃபஷன் ஆஃபரிங், அறிக்கையிட்டு. ஏதோ பொருத்தனை செலுத்தி என்று சொன்னால், நான் என் முடியெடுக்கிறேன், சபையில் சாட்சி சொல்கிறேன், இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன் என்ற ஒரு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை செலுத்தி என்றல்ல. பிரியமானவர்களே, முன்புள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 9 சொல்லுவார், உன் வீட்டிலிருந்து காணிக்கைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும், பர்வதங்களில் 1000,000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், எல்லாம் அவருடையது. மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். அந்த தேவன் நம்முடைய காணிக்கையை வாங்கி, அந்த தேவன் நம்முடைய ஆட்டை மாட்டை வாங்கி அவர் பசியாற்றி கொள்ளப் போவது இல்லை. பிரியமானவர்களே, நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள், பூமியும் அதனுடைய நிறைவும் அவருடையது.
நம்ம காணிக்க கொடுப்பதினாலே, நம்ம பலி செலுத்துவதினாலே, ஆடு மாடு கொண்டு வருவதினாலே, நாம் ஒரு காரியத்தை பொருத்தனை செய்து இதை நான் தருகிறேன், இந்த முடிவெடுக்கிறேன், இல்லாவிட்டால் சாட்சி சொல்லுகிறேன் என்று நான் சொல்லுவதனாலே அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ, ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ. அப்போ அப்படியானால் பலி செலுத்துவது எதற்காக? அன்றைக்கு அந்த குறுகிய காணொலி காட்சியிலே ஒரே ஒரு சொற்றொடராக கன்ஃபஷன் ஆஃபரிங் என்று சொன்னேன். இன்றைக்கு அதை உங்களுக்கு சற்று விலக்கி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் ஆண்டோட பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நான் இதை செய்வேன், நான் இனி இப்படி பாவம் செய்ய மாட்டேன், உம்முடைய பிள்ளையாக நான் ஜீவிப்பேன் என்ற ஒரு கன்ஃபஷன். அந்த கன்ஃபஷனோடு நாம் அவரிடத்துல வரும்போது ஆபத்து காலத்தில் அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா நம்ம காணிக்க கொடுக்க வேண்டாமா, நம்ம பலி செலுத்த வேண்டாமா, நம்ம தசமபாகம் கொடுக்க வேண்டாமா? கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறார். அதே அதிகாரம் முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், 8 வசனத்தில், உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். நீ இப்படி காணிக்க கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கும் கடிந்து கொள்ள மாட்டார். உன் தகன பலிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ எவ்வளோ காணிக்க கொடுக்குற, எப்படி நீ ஊழியம் செய்கிற, எப்படி நீ பொருத்தனை பண்ணியிருக்கிற, எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே பொருத்தனை பலிகளை செலுத்தி என்று சொல்லுவது கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னியும், இனி இப்படி தவறு செய்ய மாட்டேன் என்று அவரிடத்திலே கன்ஃபஷன் பண்ணி அவருக்கு பிரியமாக நம்முடைய வழிகளை மாற்றிக்கொண்டு அதில் ஒரு பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்கும்போது ஒரு வவு அவர் கொடுக்குறோம். இப்போ திருமணத்தில் கணவன் மனைவி வவு கொடுக்குறாங்க என்று சொன்னால் அந்த வவு என்னது? நான் உனக்கு இவ்வளோ காசு தருவேன், நீ எனக்கு இவ்வளோ காசு தருவேன் என்பது வவு அல்ல. நான் உன்னை நேசிப்பேன், நான் உனக்கு கீழ்ப்படிவேன் என்று நம்ம வவுஸ் கொடுக்குறோம். அதே போல் கர்த்தருக்கு கொடுக்குற வவுஸ் இது. பிரியமானவர்களே, ஏனென்றால் அடுத்த சங்கீதத்திலேயே 51:17 சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். கர்த்தவங்களை தசம பாகத்தை அறிவார், காணிக்கை அறிவார், எல்லாம் அறிவார். ஆனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த ஆபத்து காலத்திலே நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் சேமத்தை விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு, பரிசுத்தவான்களாகிய நமக்கு, ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரு நொறுங்குண்ட ஆவி வேண்டும். இந்த ஆவியில் பயம் இருக்கக்கூடாது, இந்த ஆவியில் கலக்கம் இருக்கக்கூடாது. இந்த மனதிலே வருகிற பயம், என்னுடைய சோல், என்னுடைய சைக்கியை அஃபெக்ட் பண்ணுகிற பயம் ஒருவேளை என்னுடைய ஸ்பிரிட்டையும் அஃபெக்ட் பண்ணும் என்று சொன்னால் உடைந்து போய்விடுவோம். நம்மை தாங்குகிறதே நம்முடைய ஆவி தான். ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை சற்று விளக்கினேன். நம்மை தாங்குகிறதே நம்முடைய ஆவி தான். அந்த ஆவி முறிந்து போனால் யாரை யாரால் தாங்க முடியும்? யாரும் உங்களை தாங்க முடியாது. அப்போ இந்த பயம் என்பது மனநிலையிலிருந்து, சைக்கிலிருந்து, இட் ஷுட் நாட் டச் அவர் ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட் வந்து கர்த்தருக்கு முன்பாக இப்போ தேவையான ஒரு ஸ்பிரிட். இந்த பிரேக்கிங் நியூஸ் உங்கள் ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை, வசனம், வாழ்க்கை, நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாஞ்சையாக ஜீவிக்கணுங்கிற எண்ணம், இவைகள் நம்மை நொறுக்குமானால் இந்த நொறுங்குண்ட ஆவி, இந்த பலி கர்த்தருக்கு பிரியமானது. இந்த பலியை நம்ம கொண்டு வந்து அவரை நோக்கி இந்த பலிகளை செலுத்தி அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது அவர் நம்மை விடுவிக்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தையோ, நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, இப்படி தப்பு பண்ணிட்டனே என்று நறுங்குண்ட, நறுங்குண்ட என்று சொன்னால் அதற்காக நறுங்கி போகிற, அதற்காக வேதனைப்படுகிற ஒரு இருதயம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் மணியும், இந்த நறுங்குண்ட இருதயம் இருக்குமானால் அவர் புறக்கணியார். இன்றைக்கு தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, வீடுகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இந்த வாதை, இந்த கொள்ளை நோய்
இது ஒரு மதத்தினர் மேல் வந்ததல்ல, ஒரு இனத்தினர் மேல் வந்ததல்ல, ஒரு மொழி பேசும் மக்கள் மேல் வந்ததல்ல. நாடுகளையும் எல்லைகளையும் மதங்களையும் இனங்களையும் தாண்டி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பிரிவு இந்த கொரோனாவுக்கு கிடையாது. இறைவன் ஏதோ ஒன்றை ஜனங்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறார். மதத்தினாலே வேறுபட்டிருக்கிறோம், பொருளாதார நிலையினாலே வேறுபட்டிருக்கிறோம், பணக்காரன் ஏழை என்று சொல்லுகிறோம், ஆளுகிறவன் அடிமை என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒன்றை இறைவன் உணர்த்த விரும்புகிறார். எல்லாம் வல்ல இறைவன், வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் மனுக்குலத்துக்கு ஒன்றை உணர்த்த விரும்புகிறார். போங்கடா, உங்கள் பணமும் உங்கள் ஜாதியும் உங்கள் இனமும் உங்கள் குலமும் என்னடா, இந்த ஒரு சின்ன நுண் கிருமி இன்றைக்கு உலகத்தை ஒன்றாக்கிச்சு பார்த்தீங்களா? உலகத்தை ஒன்றாக்கிச்சு பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, அரசு மாளிகையில் இந்த நுண்கிருமி பாய்ந்திருக்கிறது. ஒரு நாட்டு பிரதமர் இந்த நுண்கிருமி பிடித்திருக்கிறது. யாரை விட்டு வைத்தது? ஏதோ தெருவில் படுத்திருக்கிறார்கள், நல்ல உணவு வசதி இல்லை, ஏழைங்க இல்லை, இவங்க இந்த இனத்தைச் சேர்ந்தவங்க, இந்த தொழிலை செய்கிறவங்க, தீண்டாமை உள்ளவங்க அப்படின்னு பார்த்தா அந்த நுண்கிருமி வருது. ஏன் அரண்மனைக்குள்ளே போச்சுது? பிரியமானவர்களே, இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒருவேளை நோவாவின் காலத்தில் இருந்தது போல உலகம் முழுவதும் கருப்பர் வெள்ளையர் வர்ணாசிரமம் எத்தனை வேறுபாடுகள். இந்த நுண்கிருமி நீ கருப்பன் நீ வெள்ளையன் என்று பார்த்தா போய் கொண்டிருக்கிறது. இதிலே ஆகிலும் இந்த உலக உணர்வடையுமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் வருவோம். கண்டிப்பாக நாம் ஜெபிப்போம். ஒரு சிலராக இதை யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ அவர்கள் ஜெபிக்கட்டும், இறைவனை தேடட்டும். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டப் போகிறேன். இந்த வேத பகுதியை இப்போது நமக்கு ஜபமாக மாற வேண்டும். வீடுகளிலே பிரியமானவர்களே, நீங்கள் கூடியிருக்கிற இடங்களில் ஜெபியுங்கள். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக அழுது அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 4:1 நான் உங்களோடு கூட சேர்ந்து வாசிக்க போகிறேன். ஓசியா 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, பெந்தேகோஸ்த கிறிஸ்தவர்களே, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இது வேறு யாரோ பாவிகளை பார்த்து சொல்லலை, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளுடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. God has got a case against the inhabitants of the land, against the people of the world. God has got a case. He sues, He adjures. ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கேஸ் இருக்குங்கிறார். அதனால தான்ப்பா இதெல்லாம் நான் செய்கிறேன், தேசம் அதனால தான்ப்பா புலம்புது. அந்த சார்ஜ் ஷீட் போடுறார் பாருங்க, அது என்னென்றால், அது என்னவென்று நீ கேட்பாயானால் சொல்கிறார். தேசத்தில் 1, உண்மையும் இல்லை. சரிங்க, தேசத்தில் உண்மை இல்லை. பிரியமால் இந்த உண்மைங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ் இல்லை, மூல மொழியில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை, ஒரு ஃபேத்ஃபுல்னஸ் இல்லை. பிரியமானவர்களே, கணவனால் மனைவியை நம்ப முடியல, மனைவியால் கணவனை நம்ப முடியல, பெற்றோரால் பிள்ளைகளை நம்ப முடியல, முதலாளியால் வேலைக்காரர்களை நம்ப முடியல. அந்த உண்மை இல்லைங்கிறதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வார்த்தையில் தே ஆர் நாட் ஸ்டாண்டிங். நம்மில அந்த பிழை உண்டு. எத்தனையோ வேலைகளில் நாம் வாக்கு தவறி இருக்கிறோம், உண்மை தவறி இருக்கிறோம்.
இந்த கர்த்தரை பார்த்து எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே என்னை மணியும் கேளுங்க, இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. எத்தனையோ வேலை என் குடும்பத்தில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன், ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்திருக்கிறேன், ஒன்று சொல்லுவேன் சொல்லிட்டு செய்யாமல் போயிருப்பேன். ஆண்டவரே என்னை மணியும். ஆண்டவர் மன்னித்தால் ஒளியை நீ நம்ம தேசத்துக்கு சேமம் இல்லை. இந்த குறிப்புகளை சொல்லும்போது உங்களுக்காக ஜெபிங்க, உங்களுடைய பிதாக்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. தானியல் ஜெபிக்கிற 21 நாள் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்கிறான். எத்தனை வேலைகள் இந்த ட்ரஸ்ட்வதி இல்லாமல், இந்த ஃபேத்ஃபுல் இல்லாமல், அது பிரியமானவர்களோட ஸ்டேபிளை சொல்லும்போது நான் கண்டிப்பாக செய்துடுறேன், கண்டிப்பாக தந்துடுறேன், பிறகு என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறது. வெறும் எத்தனை முறை இந்த பிழை விட்டுருக்குறோம். பிரியமானவர்களை சாஷிட் சொல்கிறாரு, எப்படி நான் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும், உன்னிடத்தில் ஒரு உண்மை இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் அரசியல் தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எத்தனையோ ப்ராமிஸ் சொல்கிறாங்க, தே ஆர் நாட் ஸ்டேபிள், தே ஆர் நாட் ட்ரஸ்ட்வர்தி. பிரியமானில் அதான் இந்த சத்தியம் என்ற வார்த்தை. சத்தியம் என்பது ஏதோ ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் இல்லை, சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. நான் இதை செய்வேன் என்றால் செய்யணும், இதை செய்ய முடியாது என்று தெரிந்தே பிரியமானில் அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட ப்ராமிஸ் சொல்கிறாங்க என்றல்ல, கணவன் மனைவிட்ட சொல்கிறானே, கண்டிப்பாக நான் உனக்கு செய்கிறேம்மா, நான் கண்டிப்பாக வர வாங்கிட்டு வந்துடுறேம்மாங்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் இது முடியாது என்று சொல்லி, யூ ஆர் நாட் ட்ரஸ்ட்வர்தி டு யுவர் வைஃப். தேசம் முழுவதும் அப்படி இருக்கிறது, உலகம் முழுவதும் அப்படி இருக்கிறது. ஆண்டவரால் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியலை, அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஜெபிங்க, ஆண்டவரே எங்களை மன்னியும். இப்போ இதுதான் பொருத்தனை பலி. ஆண்டவரே இனி நான் ட்ரஸ்ட்வர்தியாக இருப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள், கரங்களை உயர்த்தி கற்றுட்ட சொல்லுங்கள், என் மனைவிட்ட என் கணவன்ட்ட பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கிட்ட நான் ட்ரஸ்ட்வர்தியாக இருப்பேன், என் பிள்ளைங்க என்னை நம்ப முடியும், என் சபையார் என்னை நம்ப முடியும், வேலை ஸ்தலத்தில் என்னை நம்ப முடியும். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவருடைய குறைகளை மன்னியும், எங்கள் தேசத்தில் உள்ள குறைகளை மன்னியும். ஆண்டவரே எங்களை மன்னியும், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். என்னுடைய குறைகளை கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்த ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்த ஆண்டவரே. இயேசு எத்தனையோ சூழ்நிலை நம்ம ட்ரஸ்ட்வர்தி இல்லாமல் போயிருக்கிறோமே, தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும். அதில் கர்த்தர் அறிந்த பிள்ளைகள் நாம் ட்ரஸ்ட்வர்தி இல்லாமல் இருக்கும்போது பிரியமானில் 2வது சாட்சி சொல்கிறாரு, தேசத்தில் இரக்கம் இல்லையே, தேசத்தில் இரக்கம் இல்லையே. பிரியமானவர்கள், இவ்வளோ பயங்கரமான சம்பவங்கள். ஒரு பிரிவினர் சாப்பிடாத ஒரு இறைச்சியை இன்னொருவன் சாப்பிடுகிறான் என்று சொல்லி ஒருவேளை எண்ணி அவனுடைய தோலை உரித்திருப்பார்களே, ஆனால் இரக்கம் எங்கே இருக்கிறது? இருக்கா இரக்கம்? இருக்கா இரக்கம்? இல்லையே. பிரியமல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில மாத்திரமல்ல, எதனையோ வீடுகளில் கணவன் மனைவி மேலே இரக்கம் காட்டுறதில்லை. மனைவி அடிக்கிறான், உதைக்கிறான், வீட்டை வெளியே போடிங்கிறான், நடு ராத்திரி வீட்டிலேருந்து வெளியே தள்ளுறான், இரக்கம் இல்லை. சில வீடுகளில் மனைவிக்கு கணவன் மேலே இரக்கம் இல்லை, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ பாடுபடுறாரு, எனக்கு இது இப்போ வேணும், நீ செத்தாலும் சரி சாகட்டாலும் சரி எனக்கு இது வேணும், இரக்கம் இல்லை தேசத்தில். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே இரக்கம் இல்லை, பெற்று வளர்த்த பெற்றோர் மேலே பிள்ளைகளுக்கு இரக்கம் இல்லை. ஒரு செய்தியில் வாசித்தேன், வயதான அப்பாவை வைத்து பார்க்க முடியல, அம்மாவை வைத்து பார்க்க முடியல, ஊர் தெரியாத பேர் தெரியாத ஒரு ஊருக்கு கூட்டி கொண்டு போகிறான். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் அம்மாவை விட்டுட்டு வந்துடுறான் தனியாக, வெளியூரில் கொண்டு அம்மாவை விட்டுட்டு வந்துடுறான். அந்த அம்மாவுக்கு ஊரும் சொல்ல தெரியல, ஒன்றும் சொல்ல தெரியல. பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே இரக்கம் இல்லை. நீ ஏன் பெற்றது உன் கடமை என்று கேட்கிறார். பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே இரக்கம் இல்லை. பிரியமானவர்களே, முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் மேலே இரக்கம் இல்லை. எவ்வளோ உறிஞ்ச முடியுமோ உறிந்து கொள்ள வேண்டும்.
தொழிலாளிகள் நமக்கு வேலை கொடுத்துருக்கவங்க மேலே இறக்கப்படணும்னு நினைக்கிறதே இல்லை. எப்படியோ மொத்தத்தில் தேசத்தில் இரக்கம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி நான் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும்? இரக்கம் இல்லாமல் துடிக்க துடிக்க சிறு பிள்ளைகளை கற்பழித்து கொண்டு போடுகிறானே, அந்த தேசத்தில் இரக்கம் இருக்கா? அந்த மண்ணில் இரக்கம் இருக்கா? மதத்தின் பேரால் இவ்வளோ பயங்கரமான ஈவு இரக்கமற்ற செயல்கள். பிரியமானவர்களே, தொழுநோயாளிகளுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை தொட்டு குணப்படுத்தி பராமரித்து வந்த ஒருவர் மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே பெட்ரோல் ஊற்றி உயிரோடு மனிதன் கொளுத்துகிறான் என்று சொன்னால், தேவன் உண்டுதானே? இறைவன் உண்டுதானே? அவர் சொல்லுகிறார், தேசத்தில் இரக்கம் இல்லை, குடும்பத்தில் இரக்கம் இல்லை. பிரியமானவர்களே, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. சாஷிட் நம்பர் 3, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பிரியமானவர்கள், எல்லாரும் ஒரே தெய்வம், ஒன்றே குலம், ஒன்றே தெய்வம் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை வணங்குகிறோம். அந்த தேவனா மதத்தின் சப்பாரால் எல்லாரையும் அடிச்சுக்க சொன்னார்? எல்லா மதங்களுக்கும் அது உண்டு. அதில் கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முகமதிய மதம் என்றெல்லாம் கிடையாது. மதவெறி வருமானால் எல்லா மதத்திலையும் இப்படிப்பட்ட வெறி செயல்கள் நடந்திருக்கின்றன. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. இறைவனுடைய வேறால பெரியமானவர்களே, இப்படிப்பட்ட செயல்கள் நடக்க முடியுமா? ஈன செயல்கள். மனிதனுக்கு தேவனை பற்றி அறிவு இல்லை. ஒருவேளை மத அடையாள சின்னங்கள் நம்மை பக்தர்களாக, தேவனை அறிந்தவர்களாக மாற்ற முடியாது. அடிக்கடியாக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்கு முன்பாக ஒரு வேலை குத்தி அதில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குமானால், எங்கள் ஊரில் அது பார்ப்பதற்கு முருகன் கோயில் போல் இருக்கும். அதற்கு பதிலாக ஒரு திரிசூலத்தை வைத்து அதில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வைத்தால் பார்ப்பதற்கு அது ஒரு அம்மன் கோயில் போல் இருக்கும். ரெண்டு குச்சியை எடுத்து கூட்டல் அடையாளம் போல் கட்டி அதை கூரையின் மேலே குத்தி வைத்தால் பார்ப்பதற்கு சர்ச்சு போல் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷாலாம் ஒரே ஆள் தான். அந்த கோயிலை அம்மன் கோயிலாகவோ முருகன் கோயிலாகவோ சர்ச்சாக மாற்றுவதெல்லாம் இந்த கொலை கருவிகள். ஒருவேளை இந்த குச்சி எடுத்து போட்டால், ஐயோ எங்கள் கோயிலை உடைச்சிட்டே, கோயிலை உடைச்சிட்டே என்பார்கள். பிரியமானவர்களே, தேவனை பற்றிய அறிவு இல்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் யார்? அந்த எல்லாம் வல்லவர், ஏலோகியம் என்று எபிரேய மொழியில் சொல்லுகிறோம், எல்லாம் என்று சொல்லுகிற அந்த எல்லாம் யார்? அவர் எதை விரும்புகிறார்? எதை எதிர்பார்க்கிறார்? நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார்? எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏதோ உடைய மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் தொழுது கொள்கிறோம். நூதனமான உபதேசங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் யாரிடத்திலாகிலும் எப்போதாகிலும் கேட்டது உண்டா? பிரியமானவர்களை, தேசத்தின் குடிகளோடு எனக்கு வழக்கு இருக்கிறது, நான் இப்படியெல்லாம் என்னை கும்பிடுன்னு சொன்னனா? இப்படியெல்லாம் நீ வந்து தொழுகை நடத்து, இப்படியெல்லாம் நீ வந்து பண்டிகை கொண்டாடுன்னு நான் சொன்னனா? நீ உன் இஷ்டப்படி நீ செய்கிறாய், இஷ்டப்படி பெயர் வைக்கிறாய். பிரியமானவர்களை, ஓசியாவில் 8:14 சொல்லுவார், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். என்ன வேடிக்கையாக இருக்கு பாருங்க. எத்தனை பேர் அதற்கு முன்பாக கவனித்திருக்கிறோ தெரியவில்லை. தேவனை பற்றி அறிவில்லை. ஹி டசன் ஹவ் த நாலேஜ் ஆஃப் தி இட்டர்னல் காட், தி எவர் லாஸ்டிங் காட். தேசத்தின் குடிகளோடு ஜன தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கு. நீ கோயில் கட்டுறப்பா, ஆனால் உன்னை உண்டாக்கினவரை நீ மறந்துட்டியே. உன்னை உண்டாக்கினேன்னு மறந்து அங்கே எந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டினா என்ன? உன்னை உண்டாக்கினவரை நீ மறந்து, வேதம் சொல்லுகிற இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், கோவில்களை கட்டுகிறான்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை. இந்த வெள்ள அறிக்கை பண்ணி ஜோமன் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி ஜீவிக்காமல் ஏதோ நான் கோயிலுக்கு போகிறேன், பண்டிகை கொண்டாடுறேன், கிறிஸ்தவன் சொல்கிறேன், இல்லை இந்த மதம் அந்த மதம் என்று சொல்கிறேன், நான் மணி ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும், இந்த பொருத்தனை பலியோடு அவரிடத்துலே வா, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணு. பிரியமானவர்களே, 4:2 தொடருகிறார். 4 இந்த சார்ட் ஷீட்டில் 4 பாயிண்ட், பொய் ஆணை இடுகிறாய். பொய் ஆணை இடுகிறாய். இந்த பொய் ஆணை என்று சொன்னால், ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுற, ஆனால் அந்த ப்ராமிஸை நீ இந்த வேலையில் மனசார சொல்கிறியா, அந்த ப்ராமிஸுக்கு நீ உண்மையாக இருக்கியான்றெல்லாம் தெரியலை. பிரியமானவர்களே, ஓசியா 10:4 ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யாருங்க இது? பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கையை பண்ணி கொண்டார்கள். மற்றவங்களெல்லாம் நான் விட்டுறேன். கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் தான் திருமணம் நடக்கணும், எங்கள் ரெவரண்டு தான் வரணும், எங்கள் பாஸ்டர் தான் வரணும், எங்கள் சர்ச்சில் தான் திருமணம் நடக்கணும்னு நீ சொல்கிறிய. அங்கே தேவ சமூகத்தில் ஊழியக்காரர்கள் முன்பாக உன் மனைவியை பார்த்து வாழ்விலும் சாவிலும், வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், தேவன் நம்ம வைக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நேசித்து, உன்னை ஆதரித்து, உன்னை காப்பாற்றி, பிறர் முகம் காணாமல் உனக்கு நான் புருஷனாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்தல, உடன்படிக்கை பண்ணல, பொய் தானே? உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அம்மா வார்த்தைக்கு இடம் கொடுத்து மனைவியன் எதிர்க்கிறியே, அந்த சாபம் உண்மையில் வரும். தேவ சமூகத்தில் வைத்து மனைவிக்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற, பொய்யானிட்டிருக்கிற, உண்மையாக சொன்னியா? உன் புருஷன் நீ கொடுத்த வாக்கு தத்தம் உண்மையா? அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடணும். நம்ம வாழ்க்கை லீலி புஷ்பம் போல் மலரணும். நான் உன கீழ்படிவேன் அப்படின்னு புருஷன்ட்ட வாக்கு பண்ணல, தேவ சமூகத்தில் கையை பிடிச்சி வாக்கு பண்ணீங்கள்ல, யார் கீழ்படுகிற? புருஷனுக்கு கீழ்படுகிறோமா, வேற யாராவது சொல்கிறதுக்கு கீழ்படுகிறோமா? எத்தனை காரியங்களில் பொய்யான இடுகிறோம். பிரியமான கணவன் மனைவி உறவில் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க, இன்னும் அப்படி செய்யவே மாட்டேம்மா, சத்தியமாக நான் செய்ய மாட்டேம்மா. ஒரு திருடன் போலீஸில் மாட்டிக்கிட்டான்னா ஒரு குற்றவாளி, சார் நான் இனி செய்யவே மாட்டேன் சார், சத்தியமாக செய்ய மாட்டேன், பொய்யானு. தேவன் சொல்கிற தேசத்தின் குடிகளோடு எனக்கு வழக்கு இருக்குது, ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு ப்ராமிஸ், ஒரு ப்ராப்ளம், தேசத்தின் குடிகளோடு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடை மாட்டிக்கிறான் ஒரு குற்றவாளி, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கெஞ்சிறான், சார் சத்தியமான செய்ய மாட்டேன் சார், இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன் சார், பொய்யானை. பிரியமானவர்களே, அரசியல் தலைவர்கள், குடும்பங்களில் கணவன் மனைவி, வேலை ஸ்தலங்களில் பொய்யான ப்ராமிசஸ் கொடுக்குறோம். பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களோ, என்ன பயங்கரமாக சொல்லியிருக்குது. அப்போ தேவன் எப்படி இந்த மக்களை தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் சொல்கிறார், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் இனம் மதமெல்லாம் கிடையாது. குறிப்பாக தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேல, ஜாக்கிரதையாக இருங்க. கோயிலில் தேவ சமூகத்தில் வாக்கு பண்ணினோம், உண்மையாக இருக்கிறோமா, பொய்யானது தானே? பிரியமான இருக்க இடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் சின்ன வார்த்தைக்கு உடன்படிக்கை வார்த்தைக்கு உண்மையாக இல்லாமல் போகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய ஜனம் தங்களை தாழ்த்தி, தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி
நாம் ஜெபிப்போமானால் கர்த்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, சார்ஜ் ஷீட்டில் பாயிண்ட் நம்பர் 5, ஏன்பா நான் எப்படி ஒன்று ஏன் இந்த வாதங்கிற எப்படி வாதம் வராமல் இருக்கும்? தேசத்துக்கு தேசம் கோடு போட்டு இது சீனா, இது பாகிஸ்தான், இது இந்தியான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றுங்கிறத உணர வைக்கணும்னா சீனாவிலேருந்து இங்கே வருது, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகுது. நம்ம தானே கோடு போட்டோம், கொரோனாவுக்கு கோடு போட முடிஞ்சுதா? இது இந்த ஜாதி, அது அந்த ஜாதின்னு நம்ம கோடு போட்டோமே, கொரோனா கோடு போடுதா? இது இந்த கலர், அது அந்த கலர், இந்த கலர் உயர்ந்த கலர், இந்த கலர் தாழ்ந்த கலர்னு கோடு போட்டோமே, கொரோனா கோடு போட முடியுதா? தேவன் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. சாதாரணமாக பொய்யான எடுக்கிறோம். வேதனை, இன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை வேதனையோடு சொல்லுகிறார், திருமணமாகி ஒரு வாரம் ரெண்டு வாரம் சந்தோஷமாக இருக்க முடியலை. யார் சமூகத்தில் நீ ஆணையிட்டாய்? சாபம் வரும், சாபம் வரும். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். உன்னை போல நான் மௌனமாக இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஐந்தாவது குற்றச்சாட்டு, பொய் சொல்லி. இந்த பொய் சொல்லி என்பது டினையிங் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான பொருள். சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லை, நான் எப்போ அப்படி சொன்னேன்? டினையிங், பொய் சொல்லி, டிஸ்ஓனிங், எனக்கு தெரியவே தெரியும், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. டீலிங் ஃபால்ஸ்லி, எவ்வளவு சா சின்ன சின்ன காரணங்களுக்கு. அதில் வேறு வரிசையாக வச்சுருக்கு, பொய், புழுகு, சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை அருமையான அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், இந்த பொய்க்கு பல பேர் சொல்ல, பச்சை பொய், கருப்பு பொய், வெள்ளை பொய், புழுகு. பிரியமானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது அந்த பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். திரும்பவும் சொல்கிறது மதம் அல்ல, எந்த ஒரு மதம் பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை. நாம் அணுகிற எந்த ஒரு தெய்வம், இதெல்லாம் வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பொய் சொல்கிறது சரின்னு சொல்லவே மாட்டார். தேசத்தில், குடும்பங்களில், சபைகளுக்குள்ளாக போய் பரவி இருக்கிறது. இதுவெல்லாம் கத்திட்டு அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நான் பொருத்தனை பலிகளோடு அவரை கிட்டி செய்வேன். ஆண்டவரே, நான் சொன்ன பொய்களை மணி, நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் பொய் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, நான் பொய் சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களை, ஓசியாவில் இருக்கும், நாம் தவறு செய்யும்போது நம்முடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்போ வழக்கு இருக்கு, சொல்கிறார், இது இருக்குப்பாங்கிறாரு. இல்லை நாங்கள் பொய்யே சொல்லலை, எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே மன்னியும் கேளுங்க, இருக்க இடத்துல ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே மன்னியும், இதனால் என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, தேசம் பாதிக்கப்படக்கூடாது. அவர் பரிசுத்த தேவன், டாலரேட் பண்ண முடியாது அவரால். தேசம் பொய்யினாலே நிரம்பி இருக்கிறது. ஆறாவது, கொலை செய்து. எத்தனை மர்டர் ஓரீஷனமாக பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, வயத்தில் பிள்ளை உண்டாக்கிறது, அப்புறம் அந்த பிள்ளையை கருக்கலைப்பு செய்கிறேன்னு கொலை செய்கிறது, வேறு வழி இல்லை, ஏதோ நடந்துருச்சு. இல்லை எனக்கு ரெண்டு பிள்ளை போதும், ஒரு பிள்ளை போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் நாங்கள் ஜாலியாக இருக்கணும், எங்களை குழந்தை வேண்டாம். எத்தனை பேர் பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறீர்கள், யோசித்து பாருங்க. பிறந்த பிள்ளைகள், பெண் குழந்தை பிறந்து விட்டது, யோகத உலகத்தில் இந்த தேசத்தில் பெண் குழந்தையை வளர்க்க முடியாது என்று கொலை செய்தவர்கள், பெற்றோரை கொலை செய்தவர்கள்,
கள்ளக்காதலுக்காக கணவனை பிள்ளைகளை கொலை செய்தவர், தேசம் கொலையினாலே நிரம்பி இருக்கிறது. கொள்ளையடிப்பதற்காக வயதானவர்களை வீட்டிலே தனியாக இருப்பவர்களை கொலை செய்து கொள்ளையடிக்கிறாரு. பெரியமலை ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் குடிகளோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்குப்பா இல்லையா? பிரியமானவர்கள், இன்னும் அவிக்குரிய கிறிஸ்துவ கொலை என்பது இப்படி எழுத்தின்படியே கொலை செய்வது மாத்திரமல்ல, தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகனாக இருக்கிறான். இந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், இந்த தேவனை ஆராதிக்கிறோம், சபை கட்டுறோம், அதான் சொன்னார் இல்லையா? அவரை பற்றி அறிவில்லாமலே அவர்களுக்கு கோயில் கட்டுகிறோம், அவருக்கு கோயில் கட்டுகிறோம் என்று. இப்படி ஊழியம் செய்கிற எத்தனை பேர் மற்ற ஊழியர்களை பகைக்கிறார்கள், எத்தனை விசுவாசிகள் மற்றவர்களை பகைக்கிறார்கள், எத்தனை மருமக்கள் மாமியாரை பகைக்கிறார்கள், எத்தனை மாமியார் மருமகளை பகைக்கிறார்கள். விசுவாசியா நீ? விச ஊசி விசுவாசியா? மனிதரை பகைக்கிறவர்கள் கொலை பாதகர்கள், கொலை பாதகர்கள். நான் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறேன், என்னென்னா அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலே கேள், விசுவாசியே கேள், அப்புறம் எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? பிரியமானவர்களே, கொலைகள், கொலை செய்து, ஏழாவது திருடி. வெறும் பணத்தை திருடுவது மாத்திரமல்ல, பேரை புகழை மற்றைய அந்தஸ்தை, இன்னும் ஆத்மாக்களை திருடுகளெலாம் இருக்கிறாங்க. இந்த சபைக்கு போகிற ஆத்மா எங்கே கொள்ளையடித்து, அந்த சபைக்கு போகிற ஆத்மாக்களை கொள்ளையடித்து, ஒரு காலத்தில் எல்லாம் நரகத்தை கொள்ளையடித்து பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்பார்கள். இன்றைக்குள்ள திருடர்கள் மற்ற சபைக்கு போகிறவர்களை கொள்ளையடித்து தங்களுடைய சபையை நிரப்ப வேண்டும் என்று பிரியமானவர்களை, அவரை பற்றிய உணர்வில்லாமலேயே அவருக்கு கோயில் கட்டுகிறோமே, அவருக்கு ஊழியம் செய்கிறோமே. ஆவியானவர் பேசுகிறார், இனி தேசத்துக்கு சேமம் வேண்டும் என்றால் உன் பொருத்தனை பலிகளை செலுத்தி அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, இனி திருட மாட்டேன்னு சொல். பிறன் பொருளை இச்சியாது இருப்பாயாக என்று சொன்னால், இன்னொரு சபைக்கு போகிற ஆத்மாவை ஆத்மா மேலே இச்சையாக இருக்கிறவன் என்ன என்று சொல்லுவது? பிரியமானவர்களே, தீமை பெருகிவிட்டது. திருடி, விபச்சாரம் பண்ணி, விபச்சாரம் வேசித்தனம், வேசித்தனத்தினுடைய ஆவி இந்த ஓசியா முழுவதும் வாசித்து பாருங்கள். பயங்கரமான வேசித்தன எல்லா இடங்களிலும். பிரியமானவர்கள், இந்த நாட்களில் குறிப்பாக சமூக ஊடகங்கள் பெருகின காலத்தில் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரமில்லை. இன்றைக்கு அழுது ஜெபிங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய அருமையான பிள்ளைகள், அருமையான விசுவாசிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த உணர்வு இருக்குமானால், திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் கர்த்தர்கிட்ட கரம் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி இந்த ஸ்பிரிட்டுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த ஸ்பிரிட்டுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அதான் பொருத்தனை பலி, பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே, இனி இந்த ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என்னை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் சபையாரை மன்னியும், கிறிஸ்தவர்களை மன்னியும், தேசத்தில் இருக்கிற மக்களை மணியும் ஆண்டவரே, உலகத்தின் குடிகளை மணியும், விபச்சாரம் பெருகி போச்சையா. விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் எல்லை மீறி போயிட்டாங்க. எதுலன்னாலும் குடும்பம் எல்லை மீறி போயிடுச்சு, கணவன் மனைவி உறவு எல்லை மீறி போச்சு, இஷ்டம் இருந்தால் இது இல்லைன்னா போ, ஒன்லி கான்ட்ராக்ட், லிவிங் இன் பார்ட்னர்ஸ், எல்லாம் எல்லாம் மீறி போச்சு. பிள்ளைகள் பெற்றோர் உறவு எல்லாம் மீறி போச்சு. பிரியமானவர், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் என்பது வெறும் திருடி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் என்றல்ல, எல்லாத்துலேயும் ஒரு பழைய பாட்டு உண்டு, இப்படி தான் இருக்க வேண்டும் இன்ப தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக
அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ற எல்லையை சபை மீறிடுச்சு. எல்லை மீறி போயிட்டோம். நம்ம இப்போ எல்லையே கிடையாது. நகரத்திலிருந்து புறப்பட்டு பெரியம்மல் வெளிகளிலே தங்கினார்கள் என்று வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. இந்த டிசிப்ளின்லேருந்தெல்லாம் வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ டிசிப்ளினே வேணாம். பெரியம்மாவில் எல்லை மீறி போய் மிஞ்சி மிஞ்சி போகிறாள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் எல்லை மீறி போய்விட்டார். பெரியம்மானுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. எதுலேயுமே ஒரு கண்ட்ரோல் இல்லை. அதே ஓசியாவில் 12:7 அவன் வியாபாரி. அவன் வியாபாரி என்று சொன்னால் வியாபாரம் செய்கிறவனை பற்றி சொல்லலை. இன்றைக்கு அரசியல்னா அவன் ஒரு வியாபாரி, ஊழியம் செய்கிறான்னா அவன் ஒரு வியாபாரி, குடும்பத்தில் கணவன் மனைவினா கணவன் ஒரு வியாபாரி, மனைவி ஒரு வியாபாரி. தனக்கு லாபம் எப்படி வரும்? அவன் ஒரு வியாபாரி, கள்ள திராசு அவன் கையில் இருக்கிறது. அவன் பேசுறது, டீல் பண்ணுறது, ஒய்ஃப்ட தனக்கு ஒன்று வேணும்னா அதுக்குரிய டீலிங், அம்மாட்ட ஒன்று வேணும்னு அம்மா அம்மா மம்மி 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 வியாபாரி. உண்மையான மம்மியும் கிடையாது, அம்மியும் கிடையாது. அவன் ஒரு வியாபாரி, தனக்கு ஒரு லாபம் வேணும், அவ்வளோதான். கள்ளத்திராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். எல்லாம் மீறி போச்சு. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அநியாயம் செய்ய விரும்புகிறான். சார்ஜிட்டு 9 பாயிண்ட்ஸ் சொல்கிறாருங்க. இன்னும் அதை வாசிப்பீங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இரத்த பழினா இவன் அவனை கொன்னா அதை டச் பண்ணி அவன் இவனை கொள்ளுவான். இது வெறுமனே கொலையில் மாத்திரம் இல்லை. எங்கள் மாமியார் என்னை கொடுமைப்படுத்தினாங்க, அதனால் நான் என் மருமகளை கொடுமைப்படுத்துவேன். இல்லை, எங்கள் மாமியார் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, நான் நல்ல மாமியாரை குடும்பப்படுத்துவேன். இங்கிலீஷில் இருக்குது பிளட் டச்சஸ் பிளட். ஒரு தவறு இன்னொரு தவறு அப்படியே டச் பண்ணியே போயிட்டுருக்குது, செயினா போயிட்டுருக்குது. அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் என் இடத்துல உண்டு. அந்த தவறுக்கு பதில் இந்த தவறு. அவன் இப்படி பேசுனா அதனால் நான் இப்படி பேசுகிறேன். ஒன் ராங் டச்சஸ் தி அன்னதர். என்ன அழகாக வேதத்தில் சொல்லியிருக்குது. அப்போ தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் நான் இருக்குது, இதெல்லாம் நான் இருக்கிறத பார்க்குறேன், நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிப்பேன். இது நிமித்தம் தேசம் புலம்பும். இது நிமித்தம் இப்படி காரியங்கள் நடக்கிறதுனால தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போக. அதில் குடியிருக்கிற எல்லாரும் தொய்ந்து போவார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தொய்ந்து போயிருக்கிறது. அரண்மனைகள் தொய்ந்து போயிருக்கின்றன. ராஜாக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தலைவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது நிமித்தம் தேசம் தொய்ந்து போகும். அவர்களோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகுது. பிரியமான கடங்களின் கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இப்படி ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கும், ஒருவனும் அதை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜீவன்கள் பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. 6 வருகிறேன். என் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக. இன்றைக்கு ஒரு பெரிய சங்கார தூதன் அழைக்கிறான். இதற்கு காரணம் அறிவில்லாமையினால். அது வெறுமனே விஞ்ஞான அறிவு மாத்திரமல்ல, மருத்துவத்துறை அறிவு மாத்திரமல்ல, ஆவி உலகத்தில் என்ன நடக்கிறது. நான் சொன்னது போல் இந்த ஒரு சின்ன நுண்கிருமி, இதை AK-47 வச்சு சொல்ல முடியுமா? ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு இதை அழிச்சிட முடியுமா? இந்த நுண்கிருமிக்கு விரோதமாக ஒரு பெரிய ஆர்மி ஃபைட் பண்ண முடியுமா? இந்த நுண்கிருமிக்கு விரோதமாக யாராவது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்க முடியுமா? ஏன் முடியலை? அப்போ அதுக்குரிய ஒரு அறிவு வேணும் இல்லையா? இந்த நுண்கிருமி அழிப்பதற்கு மருந்து கண்டுபிடிப்பார்கள். கண்டிப்பாக மனுக்குலம் கண்டுபிடிக்கும்.
அறிவில்லாததுனால சங்காரம் ஆகிறோம். என்ன அறிவு இல்லை? இந்த நுண்கிருமியை ஃபைட் பண்ணுறதுக்குரிய அறிவு நமக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவிக்குரிய உலகத்தில் இன்னும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் இது நடக்கு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். என்ன அறிவு? 2 2 4 அறிவா? ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிற அறிவா? எந்த அறிவை வெறுத்தாய்? அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை அறிகிற அறிவை வெறுத்தாய். தேவனை விட மதம் பெரிதாக போய்விட்டது. இறைவனை விட மதம் பெரிதாக போய்விட்டது. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இருக்கிற இடத்துல அழுது ஜெபியுங்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நமக்கு வேதத்தின்படி நடக்க முடியாது. வேதம் வாசிக்க நேரம் கிடையாது. வேதத்தையே மறந்து போயிட்டோம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர் போய் சொல்லுவாரா? என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். கத்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே மணி ஆண்டவரே என் பிள்ளைகளை மறந்து விடாதீங்க, இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க. இதுதான் அந்த வார்த்தை, பொருத்தனை பலிகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வேலையில் கரங்களை உயர்த்தி தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் வேதத்தை மறந்தேன், என்னை மணியும், என்னை மணியும், மணியும் கேளுங்க. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். 5 சொல்கிறாரு, உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். எந்த தேவன்? இரக்கமுள்ள தேவன். நம்ம எப்படி வேண்டுமானாலும் அநியாயமாக ஜீவிப்போம், உண்மை இல்லாமல் இருப்போம். சும்மா கோயிலில் வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் என்னெல்லாமோ சொல்லுவோம், ஆனால் இஷ்டப்படி வாழ்வோம்னு சொல்கிறியா? அந்த தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இருப்பாரா? யோசித்து பாருங்கள். அவர் சமூகத்தில் போய் தானே நீ ஆணையிட்டாய். போய் ஆணையிடுகிற வார்த்தைகளாலே உடன்படிக்கை பண்ணினாயே, அது யோக்கியமா அயோக்கியத்தனமா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உன் தாயை சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 8 அவர்கள் பாவத்தை தின்று, அந்த பாவம் தான் இன்றைக்கி பாவ செயல். ஒரு போர்னோகிராஃபி, ஒரு அசுத்தமான வீடியோ, ஒரு அறுவறுப்பு, இதான் திருப்தியாக்குது. பாவத்தை தான் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பாடே பாவம்தான். நல்ல காரியத்தை அவங்களெல்லாம் சாப்பிட முடியலை. சில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட பயந்து பயந்து சுவத்தில் கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிக்கிறதே அதுக்கப்புறம் டிவி பார்க்குறதுக்காக தான். அவங்களை திருப்தி ஆக்குவது அவங்களுடைய ஆகாரம் பாவம். நீ பாவத்தை தின்று அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாக இருக்கிறாய். அக்கிரமத்தின் பேரில், கிரமத்துக்கு மாறாய் செய்கிறதுல பசி தாகமாக இருக்கிறாய். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகாராதனை, அங்கே சொல்லப்பட்டிருக்கும் மதுபானம், தேசம் குடிவெறியினால் நிரம்பி இருக்கிறது. குடிவெறியினால் தேசம் நிரம்பி இருக்கிறது, வீடுகள் நிரம்பி இருக்கின்றன. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் குடி, பிரியமானவர்களே, பேர் கிறிஸ்தவ பேர், எல்லா பாவமும் காணப்படுகிறது. நான் இஸ்ரவேலோடு, தேவ ஜனத்தோடு பேசுகிறேன். இஸ்ரவேல் என்பது இன்றைக்குள்ள தேசமாகிய இஸ்ரவேல் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். இப்போ ஜெபிங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவரே என்ன மணியும் கேளுங்க. ஓசி 6 கர்த்தரிடத்தில் திரும்புவோம். பாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுவோம். ஓசியாவிலே அவர் சொல்லுவார், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அவர் நீதி உள்ளவர். தொடர்ந்து நீங்கள் பாவத்தில் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். பொருத்தனை பலி செலுத்து. என்ன பொருத்தனை? நான் ஆடு தாரேன், மாடு தாரேன் என்ற பொருத்தனை அல்ல. நான் முடிவெட்டுறேன்,
நான் மொட்டை அடிக்கிறேன் என்ற பொருத்தனை அல்ல. இந்த வாரம் சபையில் நான் சாட்சி சொல்லுவேன் என்ற பொருத்தனை அல்ல. ஆண்டவரே, இனி நான் பொய்யான இட மாட்டேன் ஐயா. ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா மேலே இரக்கம் காட்டுமே, என் மருமகாட்ட இரக்கம் காட்டுமே, வயதான என் மாமியாருக்கு இரக்கம் காட்டு. இரக்கம் இல்லையே ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்போ பொருத்தனை செலுத்து. இதுதான் பொருத்தனை பலி. கொஞ்சம் நோவு வரும், பலி என்றால் நோவு இருக்கும். பலி செலுத்தும் போது, வெட்டும்போது, தோல் விரிக்கும் போது நோவு இருக்கும். இதை கர்த்தர் முன்பாக தீர்மானம் பண்ண, இனி கொலை செய்ய மாட்டான்ண்டவர், பகைக்க மாட்டான்ண்டவர், திருட மாட்டான்ண்டவர், மற்றவங்களுடைய பேர் புகழ் எதையுமே நான் திருட மாட்டான்ண்டவர். பிரியமானவர்களை அப்படி செய்து பொருத்தனை பண்ணி அவரிடத்துல வருவோமானால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, கண்டிப்பாக கர்த்தர் இறங்குவா. பிரியமானவர்களை, ஏற்கனவே நாம் மனம் நொந்து பயந்து இருக்கும்போது தேவ வசனத்தை பாரத்தோடு அன்போடு உங்களுக்கு சுட்டி காட்டுகிற வேறு வழி இல்லை. நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம், வேறு வழி இல்லை. நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய முகத்தை தேடுவதை தவிர வேறு வழி இல்லை. கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலே, தேவஜனமே, பெந்தெகோஸ்த விசுவாசியே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. இந்த இறைவனை அறியாதவர்களை பற்றி அல்ல. உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், வனாந்தரத்திலே நடத்தினார், உன்னை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய், நீ மனைவிட்டு இறக்கம் காட்டலை, கணவன்ட்ட இறக்கம் காட்டலை, பெற்றோர்கிட்ட இறக்கம் காட்டலை, தேவ சமூகத்தில் வைத்து நீ பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையாக இல்லை. நீ விழுந்தாய், பொய்யான இட்டாய், பொய் சொன்ன, தேவனை பற்றி அறிவில்லாமல் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாய். திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். இப்போ என்ன செய்ய, வேதம் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்ணீரோடு சொல்கிறேன், இருக்கிற இடத்துல முழங்கார் படிவிட்டு வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். என்ன வார்த்தைகளாம்? அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தள்ளும். ஜெபிங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்து ஜெபிங்க, வார்த்தைகளை கொண்டு அவரிடத்துல திரும்புங்க, வாயை திறந்து சொல்லுங்க. யாரும் மௌனமாக இராதிங்க, யாரும் மௌனமாக இராதிங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, அக்கிரமத்தை நீக்கும், எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நாங்கள் பாவம் செய்த ஆண்டவரே, ஆண்டவரே உடன்படிக்கையை மீறினோம், உம்முடைய சமூகத்தில் பண்ணின உடன்படிக்கையை மீறினோம், திரும்ப திரும்ப கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறா, தேவ சமூகத்தில் பண்ணின உடன்படிக்கைகளை நீ மீறினாய், உன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரை உமக்கு முன் உனக்கு முன்பாக நிறுத்தி அவர் பாதத்தில் விழுந்து கதறி சொல், என்ன மணி, ஆண்டவரே நான் செய்தது தவறு, நான் பொய் சொல்லியிருக்கிறேன், மணியும் உண்மை இல்லாமல், ஃபேத்ஃபுல் இல்லாமல், ஆண்டவரே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நான் நடந்திருக்கிற, மணியும் டிபெண்டபிளாக இல்லாமல் இருந்திருக்கிறேன், என்ன மணியும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லி டினை பண்ணியிருக்கிறேன், என்னை மணியும் என்று கதறி. எல்லாரும் முழங்கார் பண்ணிடக்கூடியவர்கள் முழங்கார் பண்ணிடுங்கள். ஒருவேளை பலவீனத்தினாலே முழங்கார் பண்ணிட முடியாவிட்டாலும் தேவ சமூகத்தை உணர்ந்து கதறி ஜெபிங்க, மணியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் இரக்கம் செய்வார், உன்னிடத்தில் அவரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு. பிரியமானவர்களே, இப்படி நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய தேவ நீதி செய்கிற தேவன் இன்றைக்கு தேசம் புலம்பிக் கொண்டிருக்காது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர், இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலே திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்,
காஞ்சி போச்சு, எல்லாம் வறண்டு போச்சு, உடைந்து போனது. ஊர் ஈஷனமா தீரமா உன்னதத்திலேருந்து பனி இறங்குகிறது, தேவ ஆசீர்வாதம் இறங்குகிறது, அப்படி அன்பு சமாதானம் இறங்குகிறது. ஒரு ஹல்லேலூயா வெள்ளமாக அல்ல, மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளமாக அல்ல, நொறுங்கி போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே நொறுங்குன்னு ஆவியோடு கூட நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவன் மேலே ஒரு பனி இறங்குகிறது. தேவன் பனியை போல இறங்குகிறா, பனியை போல இறங்குகிறா. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். தம்பி தங்கச்சி, ஊரால் மாற பாஷ நம்ம அல்லபா, இப்போ உன் வார்த்தைகளாலே நீ அறிக்கை பண்ணி அவரிடத்துல திரும்புவாயாலான். இந்த வேளையிலே தேவ ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய். உன்னுடைய வாழ்க்கை லீலி புஷ்பத்தை போல மலரும், பனியை போல உன் மேலே இறங்குகிறார். ஊரா நம்மாரபா, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. என்னென்ன பாவங்களை வேசித்தனோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோசியல் மீடியாவில் அசுத்தம் அருவறுப்புக்கு இடம் கொடுத்த தங்கச்சி, அறிக்கை பண்ணு. தம்பி அறிக்கை பண்ணப்பா, அறிக்கை பண்ணப்பா. ஒன்னால ஒன்னால உன் குடும்பம் வாடுது, உன் தேசம் வாடுது, உலகம் வாடுது. இந்த வேளையிலே கட்டிடத்துல அறிக்கை பண்ணு. ஹூரான மாறப்பா, சங்கரப்பா, இயேசுவே இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ப்ரோக்கன், ஆல் பவுண்ட்ஸ், எல்லா பவுண்டரியத்தையும் உடைச்சிட்டோம். ஹல்லேலூயா. எல்லா எல்லைகளையும் மீறி போயிட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு மணியும் மணியும் ஹல்லேலூயா. அவன் லீபனனை போல லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனனை போல வேரூன்றி நிற்பான். நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. என்னென்றைக்கு இருக்கிற இமயமலையை போல ஹல்லேலூயா நம்ம நீ அசையாதிருப்பான். இமயமலைக்கு கீழே கூட பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்குது, நேபாள பூமி அதிர்ச்சி தாக்கியிருக்குது. இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையாகட்டும் நீ அசையாமல் இருப்பான், நீ அசையாமல் இருப்பாய். ஹூரபா நமாரபா, லீபனனை போல வேரூன்றி நிற்பாய். அவன் கிளைகள் ஓங்கி படரும். தம்பி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. நீ உன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, ஆண்டவரே என்னை அங்கீகரித்தலும் என்று கெஞ்சி கேட்கும்போது, உன்னுடைய கிளைகள் ஊரபா, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஓங்கி படருவார்கள். கர்த்தர்களை அழிக்க மாட்டா, அல்லது அழிவுக்கு விலக்கி காப்பா. நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நீ உன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் சேரும்போது, ஹல்லேலூயா, உன் பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல இருப்பார்கள். உன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். உன் வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கை அல்ல, உன்னுடைய வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவா. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை அலங்காரமான வார்த்தையாக வாழ்க்கையாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்த வாழ்க்கையாக, அலங்கோலமாய் போன வார்த்தையாக, வெட்கப்படுகிற வாழ்க்கையாக இல்லாதபடிக்கு ஊரபா நம்மரபா. எங்கள் வாழ்க்கை, என் குடும்பத்தின் வாழ்க்கை, என் பிள்ளைகளின் வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். நல்ல ஒரு வாசனையான வாழ்க்கையை கர்த்தர் தருவா. உன் பேரு ஹல்லேலூயா எங்க சொன்னாலும் ஐயோ அவரா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசனை. ஸ்கூல்ல உன் பிள்ளைகளுக்கு நல்ல பேரு ஹல்லேலூயா. பணித்தளத்துல உன் பிள்ளைகளுக்கு நல்ல பேரு, உனக்கு நல்ல பேரு ஹல்லேலூயா. ஒரு லீபனோனின் வாசனையை போன்ற ஒரு வாசனை இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்க குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். ஓ மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல ஓன் நிழல்ல குடியிருக்க ஆட்கள் வருவார்கள். பிரியமானவர்களே, தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். இப்படியாய் கர்த்தர்வனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிடுங்கள், எழும்பி நின்று ஜபிக்கக்கூடியவர்கள் எழும்பி நின்று ஜபியுங்கள், கரங்களை பிடித்து கொண்டு ஜபியுங்கள். ஒன்றே ஒன்று, உங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்க. ஐயா நாங்கள் பாவம் செய்தோம், அவன்
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை விடுவிப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான். இந்த வழியின் வார்த்தைகளோடு கர்த்தரிடத்தில் திரும்பு. 9 விதமான குற்றச்சாட்டுகளின் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சில குற்றச்சாட்டுகளை இப்போது இந்த குறுகிய நேரத்தில் நமக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்தார். தம்பி தங்கச்சி சகோதரனை சகோதரிகளை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேள், எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேள். ஆண்டவரே ஹல்லேலூயா, உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன், பொய்யானிட்டு இருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், இரக்கம் இல்லாமல் நடந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு மணியும், எனக்கு மணியும், எனக்கு மணியும், இரக்கம் இல்லாமல் சண்டை போட்டிருக்கிறேன், எனக்கு மணியும் என்று கேள். ஹல்லேலூயா. தேவனை பற்றி அறிவு இல்லாமல் ஏதோ கோயிலுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், தசமபாக செலுத்துறேன், எதை ஆண்டவர் கேட்டார்? உன் காணிக்கையை காண்கிறார், உன் தசம பாகத்தை காண்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன? உன்னுடைய காணிக்கை அவருக்கு அருவறுப்பாய் போய்விடக்கூடாது. ஆண்டவரனோடு கூட பேசி இருக்கிறார். மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், திருடி கொலை செய்கிறார்கள். இன்றைக்காகிலும் 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 உடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். கர்த்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். கண்டிப்பாக இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறோம், இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படும், நம்முடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும், தேவன் பனியை போல இறங்கட்டும், நம்முடைய வாழ்க்கை லீபனனை போல மலரட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், வாசனை வீசட்டும். எல்லாரும் அப்படியே ஜப நிலையில் இருங்க. நமக்காக இப்போது பாஸ்டர்மா ஜபிப்பார்கள். ஜபிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி 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 நீங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகிமையான தகப்பனே, நாங்கள் அன்றோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வழியிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் அன்றோடுமை துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே உண்மையாக எங்களுடைய ஜீவியங்களை கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே கர்த்தருக்கு தாவே ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகளை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு தாவே முன்பாக கொண்டு வந்த வைத்தீரே தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்களை வைக்கிறோம் ஆண்டவர். பிரியினப்படுத்தின காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஆண்டவரே அறிக்கை எடுக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே விண்ணப்பத்திய கண்ணீரையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு 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 இறக்க செய்யுங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் முழுதுமாய் கத்தாவே ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரவாளர்களாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் புஷ்பத்தை போல மலர செய்யுங்க பணியாயிருந்து ஆண்டவரே கர்த்தாவே மலர பண்ணுங்க, மலர பண்ணுங்க, மலர பண்ணுங்க ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவே பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் நிறைவாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக.
உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க அந்த வார்த்தையை அனுப்பின உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக ஆண்டவர். சீக்கிரத்தில் உண்மையாகவே இப்படிப்பட்டதான சுக வாழ்வு மலர கர்த்தர் உதவி செய்யுங்க. சீக்கிரத்திலே கத்தாவி சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் ஆண்டவரே. வளர மலர வேணும் ஆண்டவரே. இந்த எல்லா இக்கட்டுகளும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 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 இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை அடிமை கூறி செபிக்கிற பனி போல இறங்கு ஆண்டவரே. பனி போல இறங்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல். பனி போல இறங்கு ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் லீபனனை போல மலரட்டும் ஆண்டவரே. கிருபைக்குள்ளே கிருபைக்குள்ளே கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். துதி கன மகிமை ஆவி உமக்கே செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொண்டு உம்மிடத்துல திரும்ப உதவி செய்ய ஐயா. ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி உமை நோக்கி கூப்பிடுகிற ஐயா, உமை நோக்கி கூப்பிடுகிற ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய விடுதலையை கட்டளையிடும். நாங்கள் உண்மை கனப்படுத்த ஆண்டவரே சீக்கிரத்தில் இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை தந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த கனப்படுத்த உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அதெல்லாம் எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ உணர்வில் ஒருவர் கரங்களை ஒருவர் முடித்துக் கொள்வார்கள். அப்படியே தேவ சமூகங்கள் மேலே இறங்குவதாக ஆண்டவரே பணி போல ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு படுத்த எங்களை அங்கீகரித்தருளப்பா, எங்களை அங்கீகரித்தருள், எங்கள் பிள்ளைகளை அங்கீகரித்தருளும். இந்த ஒரு இந்த வாழை முறுக்கன்றையா தேசத்தின் சேமத்தை கட்டளை ஆண்டவரே நியாயத்துக்காக அல்லையா. மிஞ்சி மிஞ்சி போனவர்களே, மிஞ்சி மிஞ்சி போன எங்கள் பிள்ளைகள் மிஞ்சி மிஞ்சி போனார்கள். நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போன ஆண்டவர்களே இயேசுவே, உன்னதனை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமல் நாங்கள் கோயில்களை கட்டியிருக்கிறோம், ஊழியங்களை செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரி மழையாக பொழியும் ஆவி, பனி போல பரிசுத்தரி மழையாக பொழியும் ஆவி. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் அடுத்த வாரம் வாய் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு வழிவகைகளை திறந்து தார். ஆண்டவரே இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறட்டும் ஐயா. உலகம் முழுவதும் ஆண்டவரே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலையை கட்டளையிடும். அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. உடைய ஜனத்தை ஆசீர்வதி. இப்போதும் ஆண்டவரே மரித்தோருக்கு உயிரோடு இருக்க நடுவே உலக கரளாக தேவ பிள்ளைகளாக நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சேமத்தை கட்டளர். இனி ஒரு பலி ஒரு சாவு கூட ஆண்டவரே இந்த பாதையினால் வரக்கூடாது. ஆண்டவர் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டவர் ஆண்டவரே
பாதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே குடும்பத்தோடு இணைய முடியாமல் இருக்கிறவர், கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு இணைய முடியாமல் இருக்கிறார்கள், ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே மனம் இறங்கி, ஐயா மனம் இறங்கி ஆண்டவர் இறங்கும் கர்த்தாவே. தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும். மீண்டும் சந்திக்கும் மட்டுமா அவனுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியாருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், அம்மாவுக்கு பண்ணலாம், எனக்கு பண்ணலாம், நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களும் உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். அடிக்கடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தோஸ் ஹூ ஆர் டிபெண்டிங் ஒன்லி ஆன் இங்கிலீஷ் கைண்ட்லி பே வித் அஸ். ஐ குட் நாட் ஸ்பீக் மச் இன் இங்கிலீஷ் டுடே, பட் ஐ டூ பிலீவ் காட் வில் ஷியர்லி பிளஸ் யூ. உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் காணிக்க வைத்திருப்பீர்கள் என்று சொன்னாங்க, இருக்கிறவங்க நினைவுபடுத்தினாங்க. நீங்கள் காணிக்க வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை எடுத்து வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் அந்த காணிக்கையை பிரித்து வைங்க. கர்த்தர் உங்களை பலி திறக்கிற வேளையில் நாம் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை படைக்கலாம். இப்போது வைத்து கொள்ளுங்க. நாம் ஜெபிப்பதே பல்லவியை பாடுகிற வேளையில் நீங்கள் அதை பிரித்து வைக்கலாம். அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் கரங்களை வைத்திருக்கிற விதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி, விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி, விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடையா. ஆண்டவரே, எந்த பஞ்சகாலமானாலும் என்னென்ன நெருக்கடியானாலும் ஆண்டவரே உம்முடைய தாசன் ஜெபித்தது போல, ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தால் உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த பல்லவியை பாடுகிற வேளையில் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை பிரித்து வைக்கலாம். ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் எல்லாரையும் வாழ்த்துகிறேன்.